இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜி பார்க்கலாம். சைக்காலஜி வந்து என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது. இது வந்து இதில் எத்தனை டாபிக் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு 36 டாபிக் இருக்குது. இந்த 36 டாபிக் பார்த்தாலே போதும், ஓகேங்களா? சைக்காலஜியில் வந்து 30க்கு 30 வாங்குற அளவுக்கு எல்லா கண்டென்ட்டுமே இதில் இருக்குது, சரிங்களா? ஓகே, நம்ம வந்து டெய்லியும் வந்து இதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு இந்த சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை சம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்கிறது தான் முக்கியம். டெய்லி 10 சம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? தெரியுதோ தெரியலையோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி தெரிஞ்ச கணக்காக இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப இன்னொரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்கள். சம் போட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் அங்கே போய் எக்ஸாமில் போய் போட முடியும், சரிங்களா? இப்போ இதில் வந்து இந்த இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். எண் தொடர், எண் தொடரை நிரப்புதல் இருக்குதுல்ல, எண் தொடரை நிரப்புதல் இதில் பார்க்கலாம். இதில் வந்து இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ, சரிங்களா? இந்த ஸ்கொயர் வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. ஸ்கொயர் வேல்யூ மேக்ஸிமம் வந்து இந்த 10 வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 10லேருந்து இது கீழே இருக்கிற வரைக்கும் தெரியாது, சரிங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, படிச்சுக்கோங்க, சரிங்களா? இதை இப்போ ஓகே. அடுத்து வந்து க்யூப் வேல்யூ. க்யூப் வேல்யூ வந்து நமக்கு 5 வரைக்கும் தெரியும், சரிங்களா? 5 வரைக்கும் ஓரளவுக்கு தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 5க்கு மேலே என்ன இருக்குங்கிறது வந்து தெரியாது, சரிங்களா? இதில் பாதி தெரியும், இதில் பாதி. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா படிச்சுக்கோங்க, ஓகே. அடுத்து வந்து சரி, ஓகே, நம்ம எக்ஸசைஸ் போயிடலாம். இதில் எண் தொடரையும் நிரப்புதல், ஓகே, ஒரு வருஷமாக பார்ப்போம். நான் எப்படி ஆன்சர் வருதுன்னு ஃபைன் பண்ணுறேன். நிறைய சம் போட்டு பார்த்தா தான் இதெல்லாம் போட முடியும், சரிங்களா? எண் தொடர் எண் எப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத வந்து நீங்கள் நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 100 சம்மாச்சு இப்போ எண் தொடர்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் எண் தொடரில் வந்து 100 சம்மாச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் எக்ஸாமில் போய் எந்த சம் கொடுத்தாலும் உங்களால் வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியும், ஓகே. கொஸ்டின் போயிடலாம். நான் இந்த இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4, 5, 4, 5, 7, 10, 11, இது எல்லாமே ஆர்டர் வந்து இப்போது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அப்படின்னா வந்து கூட்டிகிட்டே இருக்குது நம்பர், ஓகேங்களா? இப்போ 4க்கு 5க்கு எவ்வளோ? 1 கூட்டியிருக்காங்களா? 1 கூட்டியிருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெளிவாக எழுத முடியாது. ஓகே, இதான் சம்மு. 4, 5க்கு இடையில் எத்தனை நம்பர் இருக்குது? இடையில் 1. 4 கூட 1 கூட்டினா 5, 5 கூட எதை கூட்டினா 2 கூட்டினா 7, சரிங்களா? அடுத்து இதுக்கு கடையில் 3, சரிங்களா? அதே மாதிரி 10க்கு அடுத்து 11க்கு 1, இது 2, இது 3, சரிங்களா? 10க்கு அடுத்து 1 கூட்டியிருக்காங்க, 11க்கு அடுத்து 2 கூட்டியிருக்காங்க, 13க்கு அடுத்து 3 கூட்டினா 16 வரும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 1, இங்கே 2 கூட்டுவாங்க, இதுக்கு இதுக்கு கடையில் 3 கூட்டுவாங்க, சரிங்களா? ஓகே, 3 கூட்டினாங்கன்னா இப்போ 17 கூட 2 கூட்டினா என்ன வரும்? 19, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 19. அல்லது நீங்கள் 22லேருந்து 3 கழிச்சிங்கனால 19 வரும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் 19. ஓகே, அடுத்து செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குதுன்னா, 625, 5, 125, 25, கொஸ்டின் மார்க் 125 இப்படி இருக்குது. இது வந்து ஆர்டராகவே இல்லை, சரிங்களா? ஒன்று அசெண்டிங் ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இப்போ இது எப்படியுமே இல்லை. அப்படின்னு என்ன, ஒன்று வரிசையாக, ஒன்று 7 வரிசையில் இருக்கணும், இல்லைன்னா 2 வரிசையில் இருக்கணும். இது வந்து ரெண்டு கலந்துருக்கு. அதனால் வந்து நம்ம இதுக்கு ரிலேஷன் வந்து 1 விட்டு 1 பார்க்கணும். இதுக்கு இதுக்கு ரிலேஷன் பார்க்கணும், இதுக்கு இதுக்கு ரிலேஷன் பார்க்கணும், இதுக்கு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் நம்பர் ரிலேஷன் தான் அப்படி, சரிங்களா? அதே மாதிரி கீழே 1 விட்டு 1 இதுக்கு இதுக்கும் இதுக்கு இதுக்கும், சரிங்களா? இப்படி இப்போ தான் ரிலேஷன் பார்க்கணும். இப்போ பாருங்களே, 625 இருக்குது, அடுத்து 125 இருக்குது, அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் மார்க், சரிங்களா? இப்போ 625க்கு அடுத்து 125 எப்படி வரும்? 625 என்ன பண்ணால் 125 ஆகும்? அது அது எப்படி மாறும்னா, 5ஆல் வகுத்தா இது வருமா, சரிங்களா? 625
அஞ்சால் வகுத்தீங்கன்னா சரிங்களா, அஞ்சால் வகுத்தா 125 வரும். இப்போ 125 இன்னொரு அஞ்சால் வகுத்தா திரும்ப அஞ்சால் வகுத்தா எவ்வளோ வரும், 25 வரும் சரிங்களா. 25 தான் ஆன்சர். ஓகே இப்போ இதை பார்ப்போம், இந்த ஆர்டர் எப்படி போயிருக்குதுன்னு. இப்போ 25 தான் ஆன்சர், ஆன்சர் வந்து பி ஓகேங்களா. இப்போ இந்த ஆர்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இது வந்து 5 அடுத்து 25, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க 5 பெருக்கியிருக்காங்க, 5 25 25 இன்ட்டு 5 125. மேலே இருக்கிற ஆர்டர் வந்து 5 வகுத்துருக்காங்க, கீழே இருக்கிற ஆர்டர் வந்து 5 பெருக்கியிருக்காங்க, இது ரிலேஷன் ஓகேங்களா. ஓகே அடுத்து மூணாவது சம் பாருங்கள், 3 7 15 63 127. இது வந்து அப்படியே ஏறு வரிசையில் இருக்குது சரிங்களா. ஓகே இப்போ இதுக்கு இருக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் சரிங்களா, இதுக்கு இருக்குது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது. 3 7 இடையில் 4, 7 15 இடையில் 8, 15 இருக்குது என்னன்னு தெரில. 63 127 இடையில் எவ்வளோ இருக்குது, 7 3 வச்சுன்னா 4, 12 6 வச்சுன்னா 6 சரிங்களா, 64 இருக்குது சரிங்களா. என்ன பண்ணியிருக்கேன், 127 63 கழிச்சா, இதுக்கு இதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன், 64 இருக்குது. இப்போ பாருங்கள், 4 8 64. இது பார்த்து எப்படி தெரியுது, 4 4 8 64, இது என்ன மடங்காக இருக்குது, 4 மடங்காக இருக்கா சரிங்களா, 4 4 2 8 சரிங்களா. அடுத்து இப்போ 4 4 2 8, அடுத்து 8 2 16, அடுத்து 16 2 32, அடுத்து 32 2 64 சரிங்களா. ஓகே இப்போ வந்து இங்கே வந்து ரெண்டு நம்பர் இடையில் இருக்கும் சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15க்கு இந்த கொஸ்டின் மார்க்கு இடையில் என்ன வரும்னு தெரியாது, அடுத்து இந்த கொஸ்டின் மார்க்கும் 63க்கு இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ், இப்போ இந்த இதுதான் அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து 15 கூட 16 கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும், அது என்ன வரும், 15 கூட 16 கூட்டினா என்ன வரும், 15 16 31 வருதா சரிங்களா. 31 தான் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த 31க்கு கூட 32 கூட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற 63 ஆன்சர் வரணும் சரிங்களா. இப்போ 31 32 கூட்டினா எவ்வளோ வரும், 63. ஓகே ஆன்சர் வந்து 63 இது வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 31 தான் சரியான விடை சரிங்களா, ஆன்சர் பி 31. என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபரன்ஸ் பார்க்குறேன், இதுக்கு இதுக்கு ஃபஸ்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பருக்கு, செகண்ட் நம்பருக்கு தேர்ட் நம்பருக்கு, அடுத்து இந்த நம்பர் இந்த நம்பருக்கு தெரியல, அடுத்து இந்த நம்பருக்கு தெரியல, அடுத்து இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறேன் ஓகேங்களா. சரி ஓகே அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள், இது எப்படி இருக்குது. இது ஒன்றும் ஏறு வரிசையிலையும் இல்லை இறங்க வரிசையிலையும் இல்லை, ரெண்டும் கலந்து கலந்துருக்கா. ஸோ அப்போ வந்து 1 விட்டு 1 பார்க்கலாம், ஒன்று விட்டு 1 இப்படி வரும். இது வந்து இப்படி வரும், 1 4 5 6 11 அப்படி வருதா. இப்போ 1 16 25 36 இதுக்கு எதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள், இது அப்படி இல்லை. இது பாருங்களேன் இது எப்படி ரிலேஷன் இருக்குதுன்னா, இப்போ 4 இருக்குது இங்கே 16 இருக்குது, இங்கே 5 இருக்குது இங்கே 25 இருக்குது சரிங்களா, இங்கே 6 இருக்குது 36 இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதோட அப்படியே ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ 5 ஸ்கொயர் வேல்யூ 25 பக்கத்தடி இருக்குது, இப்போ 6 ஸ்கொயர் வேல்யூ 36 இருக்குது. இப்போ இங்கே 1 ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 தான் சரிங்களா, அதுவும் இருக்குது. ஸோ அப்போது இங்கே 11 இருக்கா, இந்த 11 ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்கும், அதுதான் இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்கும் சரிங்களா. அது 11 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும், 121 சரிங்களா, அதுதான் இதோட ஆன்சர் 121. ஆப்ஷன் வந்து 7 இருக்குது சரிங்களா. சரி அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது, ஏறு வரிசையில் இருக்குது சரிங்களா.
ஏறி ஓசி இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ இருக்குது? அஞ்சு இதுக்கு இதுக்கு இடையில் ஆறு இருக்குது. இதுக்கு இதுக்கு இடையில் எவ்வளோ இருக்குது? ரெண்டு இருக்கா? ரெண்டு டிஃப்ரென்ஸ். அடுத்து இதுக்கு இதுக்கு இடையில் ஆறு டிஃப்ரென்ஸ். இதுக்கு இதுக்கு தெரியல, இங்கேயும் தெரியல. அடுத்து இதுக்கு இதுக்கு இடையில் ஆறு இருக்குது. திரும்ப இதுக்கு இதுக்கு இடையில் நாலு இருக்குது. சரிங்களா, இது என்ன வரிசையாகவே வரலையே. ரிலேஷனே இது கண்டுபிடிக்க முடியாது. எப்படின்னா இது ஓகே, இது வந்து இது பாருங்களேன், இது எப்படி இருக்குதுன்னா, இது வந்து இது பூரா வந்து வகுப்படாத எண்கள். சரிங்களா, பகா எண்கள் பூரா பாருங்களேன். ஆமாம், பகா எண்கள், இது பூராமே பகா எண்கள். இது பாருங்களேன், இது வந்து எந்த நம்பராலையுமே வகுப்படாது. இப்போ வரிசையாக கொடுத்துருவாங்க, 53 கருத்து பகா எண், 59, 59 கருத்து பகா எண், 61, 61 கருத்து பகா எண், 67. இந்த பகா எண் என்னென்னா, பகா எண்ணெய் ஒன்றுமே இல்லைங்க, எந்த நம்பராலையுமே வகுப்படாது. இப்போ 53 இருக்குதுன்னு வச்சுங்களேன், 53 ஏதாச்சும் ஒன்று வகுத்து போனால எந்த நம்பராலையும் வகுப்படாது. அது ஒன்றால் வகுப்படும், தன்னால் வகுப்படும். ஒன்றால் வகுப்படும் அல்லது 53 மட்டும் வகுப்படும், அதுதான் பகா எண். சரிங்களா, அப்போ அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற எந்த நம்பருமே எந்த நம்பராலையுமே வகுப்படாது. சரிங்களா, 67 கிடையாது, 73 பகா எண், எல்லாமே 83 எல்லாமே பகா எண். ஸோ அப்போது இப்போ இங்கே கேப் இருக்கா, இந்த கேப்பில் வர்றது வந்து பகா எண்ணாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து இந்த நான் இதுவும் இது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னு சொல்ல, இது வந்து ரெண்டாவது வகுப்பட்டுரும், இது ரெண்டாவது வகுப்பட்டுரும். இப்போ இந்த 69 பாருங்களேன், இந்த 69 வந்து இது வந்து மூணாவது வகுப்பட்டுரும், அப்போ இதுவும் வராது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி. சரிங்களா, இப்போ 67 அடுத்த பகா எண் வந்து ஆக்சுவலாக 71 தான். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எவ்வளோ நேரம் வந்திருக்கு? 12 நிமிஷம். சரி ஓகே, இப்போ 5 கொஸ்டின் போதும், நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும்.